ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் த பேல் மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான அர்பன் லெஜண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்பன் லெஜண்ட் அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் பேசப்பட்டு வர ஒரு கதை. இதில் பாதி உண்மையாகவும் பாதி கட்டுக்கதையாகவும் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிச்சி காலேஜ் படிக்கிற ஒரு பையன். அவன் எப்பயுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறது, பிட் கட்டுறது இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக இதை யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் போதும், உடனே ரிச்சி அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அதில் வின்னும் பண்ணிடுவான். இந்த நிலையில் ஒரு நாள் ரிச்சியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரிச்சியோட ஃப்ரெண்டு ரிச்சிட்ட சொல்கிறான், டேய், நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, நடு இரவில் சுடுகாட்டு சைடில் போனால் அங்கே நிறைய அமானுஷ்ய நிகழ்வெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே புதைக்கப்பட்டு இருக்கிற பேய்கள்லாம் நைட்டு ஒரு மணிக்கு அந்த கல்லறையை சுற்றி உலாவறதை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அங்கே போகிறதுக்கு யாருக்கு தான் தைரியம் வரும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்ன உடனே ரிச்சி குறுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், என்னால் நைட் அங்கே போக முடியும், எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு, டேய், நான் சும்மா தெரிஞ்சுக்க தாண்டா அப்படி சொன்னேன், அந்த டைமில் போய் கல்லறைக்கெலாம் போனான், ஆ ஆபத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரிச்சி கேட்கவே இல்லை, என்னால் முடியும், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீ சொன்னதெல்லாம் உண்மையான, நான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ரிச்சி சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ரிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு கல்லறைக்கு நைட்டு ஒரு மணிக்கு புறப்பட்டு போகிறான். ரிச்சி அந்த கல்லறையை ரீச் பண்ணப்போ கரெக்டாக மணி ஒன்று. அவன் அந்த கல்லறையை வெளியிலேருந்து உள்ளே பார்க்குறான். ஆனால் அந்த கல்லறையே இருட்டாக கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் ரிச்சியோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த மயானத்தில் எந்த பேயும் உலாவற மாதிரி தெரியல. ரிச்சி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்க்குறான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாததால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறை ரோட்டில் நடந்து வர்றான். அப்போது தூரத்தில் ஒரு முதியவர் மாதிரி தோற்றத்தில் ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்த ரிச்சி, என்ன இந்த நேரத்தில் ஒரு முதியவர் இந்த ரோட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு உத்து பார்க்குறான். அந்த முதியோர் உருவம் அவனை நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த உருவம் நெருங்க நெருங்க தான் தெரியுது அது ஏதோ ஒரு அமானுஷ்யன்னு. அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வயதான தோற்றத்தில் உடல் தோள்கள்லாம் சுருங்கின நிலையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்க்கு கண்களே இல்லை, அதோட கண் ரெண்டுமே அந்த பேயோட கைகள், அதாவது உள்ளங்கையில் இருந்திருக்கு. அந்த அமானுஷ்யம் அதோட கையை நீட்டி பிடிச்சபடியே ரிச்சியை நோக்கி வந்துட்டே இருக்கு. இப்படி ஒரு உருவத்தை பார்த்ததும் ரிச்சி அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். சுற்றியும் முத்தியும் பார்க்குறான், ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதனால் ரிச்சியும் தன்னால் முடிஞ்ச வர ஓடிட்டே இருக்கான். அந்த அமானுஷ்யமாக அவனை பின்னாடி ஆக்ரோஷமாக துரத்திட்டே வருது. ரிச்சி திரும்பி பார்க்காம ஓடுறான். எங்கே போகிறதுனே அவனுக்கு தெரியல. அப்போ தான் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்கு வேகமாக ஓடுறான். ரிச்சி அந்த வீட்டு கதவை வேகமாக தட்டுறான். அப்போ ஒரு வயசான நபர் கதவை திறக்கிறாரு. அப்போ ரிச்சி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, அது என்னை துரத்துது அப்படின்னு சொல்கிறான். அந்த முதியவர் அவனை உள்ளே அழைச்சி கதவை சாத்திட்டு, யாரை பற்றிப்பா சொல்கிற, உன்னை யார் துரத்துறா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரிச்சி நடந்ததெல்லாம் சொல்கிறான். ரிச்சி அந்த அமானுஷ்யத்தோட தோற்றத்தை பற்றி சொன்ன உடனேயே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த முதியவர் சொல்கிறாரு, அது கண்டிப்பாக அந்த பேல்மேனாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ரிச்சி, பேல்மேனா அது யார் அப்படின்னு நடுங்கிட்டே கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா, அதை நான் அப்புறமா சொல்கிறேன், உன் உயிருக்கு ஆபத்து, முதல்ல நீ இந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கோ, அது இங்கே வரவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் நானும் பக்கத்தில் இருக்க ரூமில் ஒளிஞ்சுக்கிறேன், காலையில் ஆகிற வரை இந்த கதவை திறக்கவே திறக்காத, ரூம்குள்ளேயே இரு, வெளியே மட்டும் வந்துடாத, அது உன்னை பார்த்துருச்சு அதனால் கண்டிப்பாக உன்னை கொல்ல வரும், காலையில் வரைக்கும் அதோட கண்ணில் நீ சிக்காமல் இருந்தால் நீ தப்பிப்ப, அதனால் ரூம் விட்டு வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. அவரும் பக்கத்தில் போய் ஒரு ரூமில் ஒளிஞ்சுக்கிறாரு. உள்ளே போன ரிச்சிக்கு பயமாகவே இருந்திருக்கு. பக்கத்தில் ஏதோ காலடி சத்தமும் கேட்கவே அவன் நடுநடுங்கிட்டு அந்த ரூமோட மூலையில் உட்காந்துருக்கான். காலையில் விடியுது. அந்த முதியவர் அந்த ரூம் விட்டு வெளியே வராரு. ரிச்சி இருந்த ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அவர் அங்கே கண்ட காட்சி அவரை நடுநடுங்க வச்சிருச்சு. ரிச்சி அங்கே இறந்து கிடந்திருக்கான். அவனோட இறந்த உடல் எப்படி இருந்ததுன்னா, அவன் உடலோட தளர்வான தோல் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு.
அவனோட எலும்பு ரத்தமெல்லாம் உறிஞ்சப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அந்த பேல்மேன் ரிச்சியோட எலும்பு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டு அவனை கொன்னுருக்கு. இந்த கதை பேல்மேன் பற்றி அதிகமாக பேசப்பட்டு வர ஒரு கதை. சரி, இப்போ அந்த பேல்மேன் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பற்றி பார்ப்போம். ஒரு பார்வையற்ற முதியவர் ஒருவர் இருக்காரு. அவர் ஒரு காட்டு பாதையில் தனியாக நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த கொள்ளையர்கள் அவர்கிட்ட பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முதியவர் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த கொள்ளக்காரங்க கேட்காம அவரை சோதிச்சு பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதில் அங்கே பக்கத்தில் இருந்த கல்லில் விழுந்த அந்த பார்வையற்ற முதியவர் தலையில் பலமாக அடிபட்டு சம்பவ இடத்துலையே இறந்துடுறாரு. கோபத்திலையும் வேதனையிலையும் இறந்ததால் அந்த பார்வையற்ற முதியவர் ஒரு பேயாக மாறிடுறாரு. அவருக்கு அந்த கொள்ளையர்களை பழி வாங்கணும்னு தோணுது. ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாததால் அந்த கொள்ளையர்கள் யாருன்னு தெரியாது. சாத்தானோட உதவியால் அந்த பேயோட உள்ளங்கையில் கண்கள் உருவாகுது. அந்த பேயால் உள்ளங்கையில் இருக்கிற கண்கள் மூலமாக தான் மனிதர்களை பார்க்க முடியும். அந்த அமானுஷ்யந்தான் பேல்மேன். ஆனால் அந்த பேல்மேன் அது பழிவாங்க நினைக்கிற கொள்ளையர்களை பார்க்காததால் அது கண்ணில் படுற எல்லா மனிதர்களையுமே கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேல்மேன் அந்த கல்லறையை சுற்றியே உலாவிட்டு இருந்திருக்கு, அதுவும் நைட்டு நேரங்களில் மட்டும். அந்த நைட்டு நேரத்தில் யார் அந்த சைடு வந்தாலுமே அவங்கள கொடூரமான முறையில் ரத்தத்தையும் எலும்பையும் உறிஞ்சியே கொள்ளுமாம். இதுதான் அந்த பேல்மேன் பற்றி சொல்லப்பட்டு வர கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேல்மேன் பற்றின கதை திகிலாக இருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.